உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். உன்னோட தயக்கமும் தவிப்பும் எனக்கு நல்லா புரியுது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நாங்க இந்த முடிவு எடுத்தமே தவிர, உன் முடிவை கேட்காம மத்த முடிவு எடுக்க போறது இல்லத்தா. இன்னைக்கே உன் முடிவை சொல்லணும்னு அவசியம் இல்லத்தா. ஒரு 10 நாள் அவகாசம் எடுத்துக்க. அது வரைக்கும் நல்லா யோசி, ஆதி தம்பிகிட்ட மனசு விட்டு பேசு. அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு, மத்த விஷயத்த அப்புறம் பேசிக்கலாம். என்ன ஆதி, நான் சொல்றது சரிதானே? ஆண்டால என்ன திரும்ப ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்குது. இன்னைக்கு பாரதி அவங்க வாயாலே ஆயுத அவங்க புருஷன் சொல்லுவாங்கன்னு பார்த்தா, இவங்க இன்னும் 10-15 நாள் இழுக்கிறாங்களே. இவங்க முடிக்கிற மாதிரி தெரியலையே. டேய், எல்லாத்துக்கும் டைம் இருக்கு, நீ தானடா சொல்லுவ. இன்னும் 10 நாள் தானே, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, நீங்க ரெண்டு பேரும் தனியா என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? மம்மி, அம்மா, அது ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்லாத உங்க புருஷர் பாரதி எல்லாம் சொந்த பொண்ணு நினைச்சு நல்லதெல்லாம் பண்றாரு. சொந்த பொண்ணு கொஞ்சம் நல்லது பண்ண வேண்டியதானே, அதெல்லாம் தோணாது இந்த மனுஷனுக்கு. என்ன எதுக்கு பண்ணாம இருக்க? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உன வீட்டை விட்டு பத்தி விட்டுப்புட்டு என் பிள்ளைக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டேன்ல. நல்லது பண்ணுமாம்ல நல்லது. தமிழ், அப்படி என்னதான் யோசிக்கிறீங்கன்னு சொன்னா நானும் கூட சேர்ந்து யோசிப்பேன்ல. சும்மா இருங்க ஆதியப்பா, ரொம்ப முக்கியமான மேட்டர் தான் யோசிச்சிட்டு இருக்கேன். சரி, யோசிங்க யோசிங்க. ஆதியப்பா, இப்ப நம்ம செல்போன் ஹேங் ஆனா என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? செல்போனை ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகும்? என்ன, மறுபடியும் வர்க் ஆகும். கரெக்ட். அப்ப நம்ம அதைதான் பண்ணணும். புரியலையே தமிழ். நம்ம லைஃபை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுவோம்ப்பா. எல்லாத்தையும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். எப்படி தமிழ் இவ்வளவு பிரில்லியன்ட்டா யோசிக்கிற? ஆதியப்பா பொண்ணுனா அப்படிதான். ஆனா 5 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆட்றீங்களே. ஆதியப்பா பொண்ணுனா அப்படிதான். சும்மா சும்மா காமெடி காமெடிப்பா. சரி, எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனா எப்படி? ரொம்ப சிம்பிள் ஆதியப்பா. உங்களே எனக்கு யாருன்னு தெரியாது, என்னையும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது, அப்புறம் எங்க அம்மாவையும் உங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஓகே. நீங்க எதிர் வீட்ல இருக்கீங்க, நாங்க அந்த வீட்ல இருக்கோம். சரி. அப்படின்னா நீங்க எப்படி என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆவீங்க? ஆமா, எப்படி ஆகலாம்? உன்னை எனக்கு யாருன்னு தெரியாதுல்ல, அதனால இப்பதான் உன்னை முத முதல்ல பாக்குறேன். ஹாய் ஃப்ரெண்ட். ஹாய் அங்கிள். உங்க பேர் என்ன பாப்பா? என் பேரு தமிழ். அம்மா உங்க பேர் என்ன? என் பேர் ஆதி. நைஸ் நேம். தேங்க் யூ. ஓகே, உங்க கூட இருக்கிறவங்க யாரு? யார கேக்குறீங்க? அதான், உங்க கூட ஒருத்தங்க அழகா இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டேன். ஓ, அவங்களா? அவங்க என்னோட அம்மா. அவங்களே ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா கேட்டேன். அங்கிள், எங்க அம்மா என்ன மாதிரி கிடையாது, ரொம்ப கோவப்படுவாங்க. அப்படியா? ஆமா, ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். சரி, இப்ப நான் உங்கள்ட்ட எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறது? எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? எனக்கு சாக்லேட் பிடிக்கும், பிரின்சஸ் பூமா பிடிக்கும், அப்புறம் பானிபூரி பிடிக்கும், குல்ஃபி ஐஸ் பிடிக்கும். போதும் போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கும்? எங்க அம்மாக்கு என்னதான் பிடிக்கும்? அப்போ உனக்கு பிடிச்சதெல்லாம் உங்க அம்மாக்கும் பிடிக்கும், அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, அவங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எப்ப எப்படி இருப்பாங்கனே தெரியாது. அதான் எனக்கே தெரியுமே. ஆதியப்பா, இப்ப நீங்க ஆதியப்பா இல்ல, அங்கிள். ஓகே ஓகே ஓகே, சாரி. நாளையில இருந்து இதே ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா வொர்க் அவுட் ஆயிடும்.
ஓகே தமிழ், நீ சொன்ன மாதிரியே நாளையில இருந்து ஃப்ரெஷா ஸ்டார்ட் பண்றோம். வா, டபுள் டன். சரி ஆதியப்பா, இதுக்கு மேல நான் இங்க இருந்து அம்மா என்ன தேடி வந்துருவாங்க, அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பில் ஆயிடும். ஓகே தமிழ், டாடா, பை. சீக்கிரம் பண்ணி, நம்ம மூணு பேரும் சீக்கிரம் ஒண்ணா சேர்ந்துடணும். ஓகே. என்னால உங்களை மிஸ் பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, டெய்லியும் நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குது. ஃபீல் பண்ணாத தமிழ், நீ நான் அம்மா மூணு பேரும் ஒண்ணா தான் இருப்போம். ஐ லவ் யூ ஆதியப்பா. லவ் யூ டு, பாய். எனக்கு போய் வெளிய படுக்கிறதுல பிரச்சனை கிடையாது, நடுராத்திரில பயமா இருக்குதுன்னு என்ன வந்து நீ எழுப்ப கூடாது. என்ன பார்த்தா பயமே பயப்படும், தெரியும்ல? அது என்ன கழுத்துல பல்லி? பயமே பயப்படும் சொல்லிட்டு இத்தனை பல்லிக்குலாம் பயந்துட்டு இருக்கற? பல்லினா மட்டும் கொஞ்சம் பயம், மத்தபடி வேற எதுக்கும் பயம் இல்ல. அப்ப சிங்கம் பூலியும் வந்தா மட்டும் செவல்லி அடிச்சு அனுப்பிச்சுடுவ நீ, இல்லையா? உனக்கு எல்லாம் வா, இல்லன்னா நாய் தீக்கிட்டு போயிருண்டி உன்னெல்லாம். நீ மட்டும் என்ன வா, கொஞ்சமா வா பேசுற. உனக்கு எல்லாம் இருக்கிற வாய்க்கு தெருவியே வித்து ஊரே வாங்கிருவ. கண்ணு வைக்காதரே, இத வச்சுதான் பொழச்சிட்டு இருக்கேன் நானு. வெறும் வாய் வச்சுதானே வடை சுட்டு இருக்க? ஆதியையும் பாரதியையும் ஒண்ணு சேர்க்கணும் ஒண்ணு சேர்க்கணும்னு சொல்லிதான் பேசிட்டே இருக்க. ஆனா எங்க அப்பனை பாத்தியா, இன்னைக்கு ஆதிய வச்சு பாரதிய பொண்ணு பாக்க வச்சாரு. அது தாண்டி எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அந்த தேங்காய் மண்ட மண்டக்குள்ள இப்படி எல்லாம் எப்படி ஐடியா வந்துச்சுன்னு. டேய் சுத்தியலு, என் அப்பா மரியாதை இல்லாம பேசாத. அப்புறம் உன் சுத்தியல வச்சு உன் நடுமண்டையில நச்சு நடிச்சிருவேன் சொல்லிட்டேன் பாத்துக்கும். நான் அதுக்கு சொல்ல, அந்த தேங்காய் மண்டை எனக்கு தோணுது, நம்ம ரெண்டு பேருக்கு தோணாம போச்சு, அது யோசி. அதுக்கு தாண்டி நான் சர்ப்ரைஸ் தான் இருக்கிறேன். ஆமால, உண்மையாவே ஆதி பாரதி காதல் கிரேட்டர், அதனால தான் சுத்தி இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே அவங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமாலடா, பாரதிக்கு ஆதியும் ஆதிக்கு பாரதியும் தான் சரியா இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தோணுது பாரு. ஆனா ஆதியோட குணத்துக்கு தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நமக்கே தோணுது, ஆனா பாரதிக்கு அது தோணவே மாட்டேங்குதுல்ல. எல்லாருமே இதே மாதிரியா இருக்க போறோம், ஒரு நாள் ஒரு நாள் எல்லாருக்குமே எல்லாமே புரியதான போகுது. இது நீ ஆதிக்கும் பாரதிக்கும் சொல்ற மாதிரி தெரியலையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.